இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ். புயலின் படிநிலைகள் மற்றும் காற்றின் வேகம் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக புயல்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதி, தாழ்வு மண்டலம் போன்ற படிநிலைகளை கடந்துதான் புயலாக வலுப்பெறும். அதற்கு பிறகு அதனுடைய தீவிர தன்மையை பொறுத்து அதிதீவிர புயல், மிக அதிதீவிர புயல், சூப்பர் புயல் என்று வகைப்படுத்தப்படும். சரி, இந்த ஒவ்வொரு படிநிலைகளை கடக்கும் போதும் எவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் பார்க்கலாம். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் போது 31 to 50 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு காற்று வீசும். ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கும் போது மணிக்கு 51 to 62 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசக்கூடும். புயலாக வலுப்பெறும் போது 63 to 88 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் மணிக்கு. தீவிர புயலாக இந்த புயல் வலுப்பெறும் போது 89 to 117 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் மணிக்கு. முன்னதாக நிவர் புயல் தீவிர புயலாக தான் கரையை கடக்கும்னு சொன்னாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதி தீவிர புயலாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிவர் புயல் 118 to 165 கிலோமீட்டர் வேகத்துல மணிக்கு காற்று வீசக்கூடிய தன்மை வாய்ந்தது. இதற்கு ஒரு படி மேல பார்த்தோம்னா மிக அதி தீவிர புயல், எக்ஸ்ட்ரீம்லி சிவியர் சைக்ளோனிக் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான புயல்கள் கரையை கடக்கும் போது 166 to 220 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும் மணிக்கு. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகப்படியான புயல், வலுவான புயல் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது சூப்பர் சைக்ளோன். சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லும் போது 221 கிலோமீட்டருக்கும் அதிகமாக காற்று வீசும் போதுதான் அதை நாம சூப்பர் புயல் அப்படின்னு சொல்றோம். இவ்வாறாக காற்றழுத்த தாழ்வு மண்டலத்துல தொடங்கி சூப்பர் புயல் வரைக்கும் இந்த புயலுடைய தீவிர தன்மையை பொறுத்து வகைப்படுத்தப்படுது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் உதயம் பிரீமியம் காட்டன் தோத்திஸ் ஷர்ட்ஸ் அண்ட் பனியன்ஸ்.